வந்திருக்கிறேன். இப்போ வந்துட்டு யாரா தொக்கு செய்ய போகிறேன், அதை பற்றி எப்படி தெரியுமா வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க, இப்போ தேவையான பொருட்கள் ஒரு பால் நான் யாரா உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான உப்பு, சோம்பு வச்சு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் விழுது தாளிக்கிறதுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், எண்ணெய் காயட்டும். ரெண்டே ரெண்டு பட்டை வாசனைக்காக ரெண்டு பட்டை போடுறேன். பட்டை வெடித்ததும் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுந்து வச்சுருக்கேன். வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தை மிதமான சூட்டில் வச்சு வதக்கிட்டு இருக்கணும். கழுவி வச்ச இறாவை ஒரு டோல் இறா வச்சுருக்கேன். இதை போடுறேன். இறாவை நம்ம நல்லா வதக்கணும். நான் வந்து இப்போ உங்களுக்கு அரைக்கிலோ இறா உரித்து நான் வச்சுருக்கேன். இது காத்துக்கு தேவையான மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கம்மியாக போட்டுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உங்களுக்கு மஞ்சத்தூள் போடணும் கவுச்சி வசனை போகும். தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம கதை வரைக்கும் மிளகா வாசனை போகிற வரைக்கும் நம்ம இறாவை வதக்கிட்டே இருக்கணும். எல்லா இறாவும் வதங்க வதங்க எல்லாம் சுருண்டுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சு சோம்பு வச்சு தேங்காய் அரைச்சிருக்கிறேன். அந்த விழுதை போடுறேன். நம்ம இப்படியே கூட நம்ம வறுக்கலாம். இந்த தேங்காய் விழுது போட்டோம்னா கொஞ்சம் தொக்காக இருக்கும். நம்ம இட்லி சப்பாத்தி அதுக்கெல்லாம் கூட நம்ம தொட்டுக்கலாம். இல்லை, தேங்காய் விழுது போடாமல் நீங்கள் வெறும் இறாவை கூட சுருளை சுருளை லைட் சிம்மில் வச்சு பொன்முருளை கூட நீங்கள் வறுக்கலாம். நான் வந்து தேங்காய் போட்டேன்னா கொஞ்சம் தொக்காக இருக்கும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் போடுங்க, தேவையில்லை நீங்கள் தேங்காய் போடாமல் கூட நீங்கள் பண்ணலாம். பாருங்க, எல்லாமும் நல்லா வெந்து நல்லா சிறந்து வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து நான் சிம்மில் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் திரண்டு வந்தோடனே நல்லா சுருளை சுருளை நம்ம வறுத்தோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா பொன் முருளை நல்லா வறுத்துருக்கேன். நல்லா சுருண்டு நல்லா ப்ரௌன் ஷேக் கலர் வந்துருக்கு. இதை வந்து நம்ம இட்லி சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். இறா தொக்கு ரெடி. நீங்களாம் எப்படி இருக்குங்கிறத செய்து பார்த்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.